நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சிகளில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். நாட்டின் 75வது சுதந்திர தின அமிர்த பெருவிழாவையொட்டி வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் தொன்மை வாய்ந்த பல்வேறு இடங்களில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது துணைவியாருடன் யோகா பயிற்சி மேற்கொண்டார். இதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மக்கள் அனைவரும் யோகாவை தங்களது அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மேற்கொள்வதுடன் அதன் பலனை உணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியம் மற்றும் உடல் நலனுக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தவும் யோகா முழுமையான அணுகுமுறையை வழங்குவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். செகந்திராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய வெங்கையா நாயுடு, தனிநபர்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு உதவும் யோகாவை வழக்கமான பயிற்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்றார். புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, முன்னாள் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தில்லியில் உள்ள தமது இல்லத்தில் யோகா பயிற்சி மேற்கொண்டார். தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெற்ற யோகா தின விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார்.